வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. கோவை மக்களவைத் தொகுதி சிபிஎம் கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் பி ஆர் நடராஜன் பேட்டி. கோவை மக்களவைத் தொகுதி சிபிஎம் கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் பி ஆர் நடராஜன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், திமுக தலைமையில் அமைந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக கோவை மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்ட தன்னை 1.82 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்த வாக்காளர்களுக்கு தாங்கள் அணியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், பிரதமர் நரேந்திர மோடியின் மதச்சார்புடைய அரசுக்கு எதிராகவும், ஜிஎஸ்டிக்கு எதிராகவும், மதவாத அரசியலுக்கு எதிராகவும் தமிழ் மக்கள் வாக்களித்துள்ளதை பார்க்கிறோம் என்றும் கூறியவர், அனைத்து விருப்பங்களையும் தமிழக மக்களின் உத்தரவுகளை முழுமையாக நின்று கடைபிடிப்போம் என்றும், நேரில் சந்தித்து எதிர்காலத்தில் மாவட்ட வளர்ச்சிப் பணிகளில் அக்கறை செலுத்துவோம் என்றும், கோவை மாநகரின் சிறு தொழில்களை பாதுகாக்க ஜாப் ஆர்டருக்கான ஜிஎஸ்டியை ரத்து செய்ய வேண்டும் என்ற முதல் முயற்சியை உறுதியோடு மேற்கொள்வோம் என்றும் கூறினார். மேலும் நொய்யல் ஆறு, கௌசிகா நதி உள்ளிட்ட மாவட்டத்தின் நீர் ஆதாரங்களை பாதுகாக்க தேவையான முயற்சியை அனைத்து அமைப்புகளோடு இணைந்து மேற்கொள்வதாகவும், நாட்டில் மதச்சார்புடைய அரசை மீண்டும் மக்கள் தேர்வு செய்ததை நாங்கள் வருத்தத்தோடு பார்க்கிறோம் என்றும் அவர் கூறினார். தமிழ் மக்களினுடைய அந்த உத்தரவினை முழுமையாக நின்று கடைபிடிப்போம் என்பதை உங்களிடத்திலே தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒரு முறை வாக்களித்த மரியாதைக்குரிய வாக்காளர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நேரில் சந்தித்து எதிர்காலத்தில் கூடுதலான மாவட்ட வளர்ச்சி பணிகளில் அக்கறை செலுத்துவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க சொல்றீங்களா, நான் சொல்றேன். முதல் வாக்குறுதியாக அப்படி கேளுங்க. அது கரெக்ட். நான் ஏற்கனவே தெரிவித்ததை போல, கோவை நகரத்தினுடைய சிறு தொழில்களை பாதுகாக்க ஜாப் ஆர்டருக்கான ஜிஎஸ்டியை ரத்து செய்கின்ற முதல் முயற்சியை உறுதியாக நின்று தமிழ்நாட்டினுடைய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உதவியை பெற்றுக்கொண்டு அதற்கான முயற்சி எடுப்பேன் என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தொழிலை பாதுகாப்பதும் தொழிலாளர்களுக்கான வேலை வாய்ப்பை பாதுகாப்பதும் முதல் காரியமாக எடுத்துக்கொள்வேன் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த பணியை முதல் வேலையாக எடுத்துக்கொள்வோம். 1. 2, ஒரு கடுமையான வறட்சி காலத்தில் நதியை பற்றி கூடுதலாக பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. நொய்யல் ஆறு, அதே போல கௌசிகா நதி, அதே போல இந்த மாவட்டத்தினுடைய நீர் ஆதாரத்தை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை அனைத்து அமைப்புகளோடும் தன்னார்வ அமைப்புகளோடும் இணைந்து நின்று எடுத்துக்கொள்வோம், பணியாற்றுவோம் என்பதையும் சேர்த்து தெரிவித்தோம். ஒரு மதச்சார்புடைய ஒரு அரசை இந்திய நாட்டு மக்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை எங்களை பொறுத்தவரையில் ஒரு வருத்தமான காரியமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த அரசு கடந்த காலத்தை போல அல்லாமல் இந்திய நாட்டு மக்களுடைய ஒற்றுமையை பலப்படுத்தக்கூடிய அரசாக செயல்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நன்றி.